இந்த வீடியோவில் நம்ம விஜய் டிவியில் குக்கு வித் கோமாளின்னு ஒரு ஷோ ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஏன் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் பிக்பாஸ் சீசன் 5 முடிஞ்சதுனால டிஆர்பி ஏறணுன்றதுக்காக குக்கு வித் கோமாளியை போட்டிருக்காங்க. இந்த குக்கு வித் கோமாளி ஷோவை பற்றி சொல்லணுன்னா, இது ஒரு குக்கிங் ஷோவான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை, இல்லை இது ஒரு காமெடி ஷோவான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை, இது ஒரு ஷோவான்னு அவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அது என்ன ஷோனே அவங்களுக்கு தெரியாது. இந்த ஷோவில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, வீட்டில் சும்மா சமைச்சிட்ருக்க 4 பேரை கூப்பிட்டு வச்சு, அவங்களுக்கு தொந்தரவுன்ற பேரில் ஒரு 4 பேரை கூப்பிட்டு வச்சு, சம்மந்தமே இல்லாமல் காமெடி பண்ணுறன்ற பேரில் ஏதோ பண்ணி மக்களை முட்டாளாக்கணும்னு ஆரம்பித்தது தான் இந்த குக்கு வித் கோமாளி ஷோ. இந்த குக்கு வித் கோமாளியில் மக்களை முட்டாளாக்கணும்னு கிளம்பியிருக்கிற 4 கண்டஸ்டண்ட்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் மொதல் கண்டஸ்டண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமையலம்மா. சமையலம்மானா யாருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, பாரதி கண்ணம்மா அப்படின்னு ஒரு நாடகம் விஜய் டிவியில் ஒரு உருப்படாத நாடகம் ஓடிட்டுருக்கு. இந்த நாடகத்தில் பார்த்திங்கன்னா சமையலம்மான்னு ஒரு கேரக்டர் இருக்குது, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. அந்த 2 பிள்ளைங்களை வளர்க்குறது தான் இந்த சமையலம்மா. அந்த 2 பிள்ளைங்களும் இவங்களை சமையலம்மான்னு கூப்பிட்டதுனாலேயோ என்னவோ, இந்த குக்கு வித் கோமாளியில் அந்த சமையலம்மாவை குக் பண்ணுறதுக்கு, இந்த சமையலம்மாவை குக்கு வித் கோமாளியில் சமைக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. இப்போ ஏன் நான் பாரதி கண்ணம்மாவை சொன்னேன்னா, அந்த சமையலம்மா யாருன்னு உங்களுக்கு முழுசாக தெரியணுன்றதுக்காக தான் நான் பாரதி கண்ணம்மா என்னான்னு உங்களுக்கு சொன்னேன். 2வது கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராட்சசன் படம் ஏன் நான் சொல்கிறேன்னா, அதில் ஒரு கதாநாயகி இருப்பாங்க, அந்த கதாநாயகி அதில் செத்து போயிருப்பாங்க. அடுத்ததாக அசுரன் படம் பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு கதாநாயகி இருப்பாங்க, அந்த கதாநாயகி அந்த அசுரன் படத்துலேயும் செத்துருப்பாங்க. இதை நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா, அந்த கதாநாயகி இந்த குக்கு வித் கோமாளிலையும் வந்திருக்காங்க. இந்த குக்கு வித் கோமாளியில் அவங்க சாவுவாங்களா இருப்பாங்களான்னு தெரியலை, எலிமினேட் ஆவாங்களா இல்லை வின்னிங் டைட்டில் அடிப்பாங்களான்னு தெரியலை, எதுக்கு இந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு தெரியலை. இதில் என்னென்னா, அவங்க இந்த குக்கு வித் கோமாளியில் 2வது கண்டஸ்டண்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்த சீசன் 3யில் 3வது கண்டஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா மனோபாலா. இவரை ஏன் இந்த குக்கு வித் கோமாளிக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு தெரியல. ஒரு முருங்கைக்காவோ இல்லை வெண்டிக்காவோ காலியானா அந்த நேரத்தில் இவரை நறுக்கி குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலான்ற பிளானில் ஒரு வேலை கூப்பிட்டுருப்பாங்களோ, இது இந்த வயசில் இவருக்கு தேவையில்லாத வேலை தான். அவர் வீட்டில் உட்காந்து ஏதாவது வெண்டிக்காவோ முருங்கைக்காவோ நசுக்கி கொடுக்குற வேலையில் இங்கே வந்து இந்த குக்கு வித் கோமாளியில் தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டாரோ. அடுத்த கண்டஸ்டண்ட்டு நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, சார்பேட்டா பரம்பரையில் ஆரியா கிட்ட ஒருத்தவர் அடி வாங்கியிருப்பார், அவர் இதில் 4வது கண்டஸ்டண்ட்டாக இருக்கார். இவருக்கு பாக்ஸிங் பண்ணுற வேலையை விட்டுட்டு இங்கேயே வந்து கோமாளிங்க கூட ஒரு விளையாட்டு விளையாடணுன்ற ஒரு ஆசையில் வந்திருப்பாரா என்னவோ தெரில. இவருக்கு இது தேவையே இல்லாத வேலை. சரி, போன சீசனில் பார்த்தீங்கன்னா 40 கதையை கேட்டு 41வது படத்தில் நடித்த அஸ்வின் மாதிரி இவர் 50 படத்தில் கதையை கேட்டுக்கிட்டு 51வது படத்தில் நடிக்கலான்ற பிளானில் இந்த குக்கு வித் கோமாளி வந்திருப்பாரா என்னன்னு தெரியலை. இது நம்ம இந்த குக்கு வித் சீசன் 3 முடிஞ்சாதான் தெரியும். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க.